கண்டுபிடிப்பில் ஈடுபட மத்திய அரசு 750 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் உரங்கள் ரசாயனத்துறை இணையமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் கலங்கரை விளக்கம் அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், ஆழ்கடல் மீன்பிடிப்பில் ஈடுபடும் படகுகள் கொச்சியில் கட்டப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் 7500 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்திய கடற்பகுதிகளில் மீன்பிடிப்பில் ஈடுபடலாம் என்றும் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் இந்திய அளவில் முன்னேறி வரும் 115 மாவட்டங்களில் ஒரு மாவட்டம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்கள் மற்றும் படகுகளை மீட்க சமீபத்தில் இந்தியா வந்த இலங்கை பிரதமர் ராஜபக்சேயிடம் கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முன்னதாக கலங்கரை விளக்கத்திற்கு அடிக்கல் நாட்டி அதன் மாதிரி வடிவத்தை அவர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ், நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி, சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டனா்.